ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து அவயம் வைக்க போகிறேன். அது எப்படி அவயம் வைக்கிறேன்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவயம் வைக்கிறதுக்காகவே கூண்டு அடிச்சு வச்சுருக்கேன். இது நானாக அடித்த கூண்டு. இப்போ கொரோனா பீரியடில் யாரையும் கூப்பிடல, நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூண்டு அடித்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளியே கடலாம் இல்லைன்றதுனால என்கிட்ட இருந்த பொருளை வச்சு நான் லாக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இப்படி முழுசாக திறந்து உள்ள கோழி வச்சு சுத்தம் பண்ணுற, இது சுத்தம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி திறந்தோம்னா முழுசாக சுத்தம் பண்ணலாம், பெருக்கிறதுக்கு கொள்றதுக்கு நமக்கு இப்படி இருக்கும். அதனால் நான் இப்படி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், டோர் க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இது நானே அடித்தேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம சப்போஸ் தண்ணி தீனி எதாவது வைக்கணும்னா அந்த டோர் திறக்க தேவையில்ல, இந்த டோரை திறந்து நம்ம அழகாக தீனி வைக்கலாம், தண்ணி வைக்கலாம். பாருங்கள், இது நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்த என்கிட்ட இருந்த கட்டைகள்லாம் வச்சு நானே அடித்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம அவயம் வைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு பாண்டில் மணலில் கொஞ்சம் கல் மண் இல்லாத மணலாக பார்த்து எடுத்துருக்கேன். இது சலித்து எடுத்துட்டேன் நான், நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம், இருந்தாலும் சலித்து எடுத்துருக்கிறேன். இந்தமாரி மணலில் கொஞ்சம் ஒரு இரும்பு, இது இரும்பு ஏன் வைக்கிறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நமக்கு வந்து இடி மின்னல் அப்படி எதாவது வந்துச்சுன்னா அதை தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு, நானும் இதை வந்து கேர் பண்ணதில் எனக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லாம் சொல் கேள்வி தான். அது ஒன்று, ஒரு இரும்பு ஒன்று வைக்கணும். மிளகாய் ஒன்று அல்லது ரெண்டு மிளகாய் நான் ஒன்று வைக்கிறேன், ஒன்று அல்லது ரெண்டு மிளகாய் வைக்கலாம். இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, எறும்புலாம் வராமல் நெடி, அந்த ஒரு சின்ன நெடி இருக்கிறதுனால எறும்புகள் வராது அப்படின்வாங்க. அதனால் மிளகாய் வைக்கிறோம். ஒரு கறித்துண்டு, இந்த கறித்துண்டு எதுக்கு வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஈரப்பதம் நம்மளுடைய, அதாவது அந்த இடத்தினுடைய ஈரப்பதம் எதா இருந்துச்சுன்னா இந்த கறித்துண்டு அந்த ஈரப்பதத்தை இழுத்து தனக்குள்ளே வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதையும் அங்கே வைக்கிறேன். இது ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக வச்சுட்டு, இப்போ நமக்கு நான் வந்து ஒரு 10 முட்டை, அதாவது ஆல்ரெடி டெய்லி போட்ட முட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 முட்டை பொறிச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் வச்சு ஒரு 10 முட்டையாக வைக்கலாம் அப்படின்றதுனால நான் வைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம சும்மா அடுக்கிறோம், நம்ம கோழி எட்டுனு வந்து விட்டோம்னா கோழி தானாக இந்த முட்டைகளை எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சிக்க முடியுமோ அப்படிலாம் அது அமைச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு அவையும் உட்காந்துருக்க கோழியை பார்த்து எடுத்துகிட்டு வந்து இது உள்ள ஊற்றலாம். வாங்க, நம்ம போய் நம்ம இப்போ பண்ணையில் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம உள்ளே போகலாம். இது நம்ம ஷெட்டு, கோழிக்காக ஷெட்டு போட்டு வச்சுருக்கேன். நான் அதிகபட்சமாக கோழி விட்டு வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு கோழி அவயத்தில் உக்காண்டிருக்கு. கோழியை பிடிக்கிறோம், நான் அவயத்தில் உட்காந்துருக்க கோழியில் பிடிச்சா பாருங்கள், 2 முட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கு. அந்த 2 முட்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். முட்டையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கோழியை பசங்க ரெண்டும் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து போய் அவயம் வைக்க போகிறோம்.
பாருங்க இப்ப நம்ம அங்க எடுத்த ரெண்டு முட்டையும் அதுல சேர்த்துறோம். இப்ப நம்ம இதை எடுத்து உள்ள வச்சுட்டு இந்த கதவை சாத்திடுறேன். கல் உள்ள வந்து ஏன்னா நான் பாண்டு வைக்கிறேன், அதனால மூணு கல் கீழே ஆடாம இருக்கணும்ன்றதுக்காக மூணு கல் கீழே வச்சு பாண்டு கீழே ஆடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி வச்சிருக்கேன். இப்ப நம்ம கோழிய அதுல உட்கார வச்சிடலாம். இப்ப கோழி உள்ள வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொண்டாய் கழிச்சு அது அவயத்தில் உக்காந்துரும், அந்த முட்டையில் அவயம் வைக்கிறதுக்கு அது உக்காந்துரும். இப்போ நம்மலாம் இருக்கிறோன்றதுக்காக அது கொஞ்சம் பயப்படுது, நம்ம கொஞ்சம் அப்படி போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று அவயம் வைக்கிறதுக்காக எடுத்து விட்டோம் இல்லைங்களா, நேற்று கொஞ்சம் அது பயந்துக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தது. நம்ம எல்லாமே இருக்கிறோன்ட்டு இப்போ பாருங்க, கோழி முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவயத்தில் உட்காந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு வந்துடுச்சு. நான் கீரை கொஞ்சம் போட்டிருக்கேன், தண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன், கொஞ்சம் தீனி அதுவாக வந்து எடுத்துக்கோம். இந்த மாதிரி நம்ம உட்கார வச்சிட்டோம்னா அது போய் உக்காந்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை பார்க்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது சுதாகர். இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.